ഇവർക്കും വണ്ണക്കം. എന്തോന്നാണ് ചലഞ്ച്? അത് പിന്നെ ജയിക്കുന്ന ആള് പറഞ്ഞ അപ്പൊ ഇതെന്തോന്നാണ് കളി? എന്തോന്നാണ് പറ റെക്കോർഡ് ചെയ്യാണ് പറ. கன்னியாகுமரி கேரள எல்லை பகுதியான பாரசாலை முரியன்கரை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயராஜன். இவருடைய மகன் ஷாரோன்ராஜ் பிஎஸ்சி ரேடியாலஜி படித்து வந்தார். இவர் கனியாக்கவிடையை அடுத்த ராமவர்மன் சிறை பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணா என்பவரை காதலித்து வந்தார். இவர் குமரியில் உள்ள ஒரு கல்லூரியில் எம்ஏ 2 படித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 14 ஷாரோன்ராஜ் தனது நண்பர் ஒருவருடன் காதலியின் வீட்டுக்கு சென்றுள்ளார். அவர் நண்பர் பெண்ணின் வீட்டுக்கு வெளியே நிற்க ஷாரோன்ராஜ் மட்டும் வீட்டுக்குள் சென்றுவிட்டு சிறிது நேரத்தில் வெளியே வந்தார். பின்னர் வெளியே வந்த சிறிது நேரத்தில் ஷாரோன்ராஜ் தனது நண்பரிடம் வயிறு வலிப்பதாகவும் தனது காதலி குடிப்பதற்கு கசாயமும் குளிர்பானமும் கொடுத்ததாக கூறியுள்ளார். பின்னர் வயிற்று வலி அதிகமானதால் ஷாரோன்ராஜ் பாரசாலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். தொடர்ந்து அவரது உடல்நிலை மோசமானதை தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு கடந்த 25 சிகிச்சை பலன் இன்றி ஷாரோன்ராஜ் பரிதாபமாக இறந்தார். இது குறித்து அவரது தந்தை ஜெயராஜன் பாரசாலை போலீசில் கொடுத்த புகாரில் தனது மகனை அவரது காதலியும் பெற்றோரும் சேர்ந்து குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்திருக்கலாம் என தெரிவித்திருந்தார். பின்னர் இந்த வழக்கு கேரள குற்றப்பிரிவு போலீசாருக்கு மாற்றப்பட்டது. அதன்படி திருவனந்தபுரம் குற்றப்பிரிவு துணை சூப்பரன் ஜான்சன் தலைமையிலான தனிப்படை போலீசார் தீவிர விசாரணையை தொடங்கினர். இந்நிலையில் ஷாரோன்ராஜின் காதலி கிருஷ்ணா மற்றும் அவரது பெற்றோர் உட்பட 4 திருவனந்தபுரம் குற்றப்பிரிவு சூப்பரன் அலுவலகத்தில் விசாரணைக்காக நேற்று காலை 9 ஆஜராகினர். போலீசார் காதலி கிருஷ்ணாவிடம் 5 கிடுக்கிப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. கிருஷ்ணா ஷாரோன்ராஜை காதலித்து வந்த நிலையில் அவரது பெற்றோர் ராணுவ வீரர் ஒருவரை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். அதன்படி கிருஷ்ணாவுக்கு ராணுவ வீரருடன் நிச்சயதார்த்தமும் நடந்துள்ளது. இதை அறிந்த காதலன் ஷாரோன்ராஜ் அதிர்ச்சி அடைந்து கிருஷ்ணாவிடம் தன்னை ஏமாற்றி விட்டாயே என கதறி அழுதுள்ளார். குடும்ப சூழ்நிலை காரணமாக திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டதாக கிருஷ்ணா ஷாரோன்ராஜிடம் தெரிவித்துள்ளார். ஆனாலும் திருமணத்துக்கு இடைஞ்சலாக ஷாரோன்ராஜ் வரலாம் என்ற சந்தேகம் கிருஷ்ணாவுக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவரை கொன்று விடலாம் என்ற கொடூர எண்ணம் அவருக்கு உருவானது. அதன்படி கிருஷ்ணா ஷாரோன்ராஜை வீட்டுக்கு வரவழைத்து குளிர்பானத்தில் ரப்பர் மரத்துக்கு அடிக்கும் விஷத்தை கலந்து கொடுத்து கொன்றது போலீஸ் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து போலீசார் கிருஷ்ணாவை அதிரடியாக கைது செய்துள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தில் அவரது பெற்றோருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது. குளிர்பானத்தில் விஷத்தை கலந்து கொடுத்து காதலரை அவரது காதலியை தீர்த்தி கட்டிய சம்பவம் குமரி மாவட்டம் மற்றும் கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி.